நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, வீட்டுல தானே இருக்க? ஒன்னும் இல்ல, இந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ட ஓபன் பண்றது பத்தி தான். என்ன பண்ணனும்? ஓகே. www.facebook.com. ஃபேஸ்புக். நேம் மீனாட்சி. ஏய், சர் நேம் கேக்குது. என்ன போடுறது? எது, ஹஸ்பண்ட் நேமா? அதெல்லாம் வேணாம். மீனாட்சி வைத்தியநாதன். புருஷன் பேரு எதுக்குன்னு கேக்குறியா? சிங்கிளா மேரிடன்னு கேக்குதுடி. கல்யாணம் ஆயிடுச்சுதானே? சாச்சா, மேரிட்னே போடுற. முடிஞ்சது. ஓ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும்ல? பண்ணிட்டேன். ஏய், இதுல ப்ரொஃபைல் போட்டோ எப்படி போடுறது? ஓ, அப்லோட் பண்ணணுமா? ஓகே ஓகே. லேட்டஸ்ட் பிக்சர் வேணாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் அழகாவே இருப்பேன். Facebook page open ஆயிடுச்சுடி. மீனாட்சி, மீனாட்சி, ஒரு முக்கியமான ஆடியோ ஃபைல் செக் பண்ணோம், லேப்டாப் கொடு. சாரி சரவணா, இன்னைக்கு நைட் ஃபுல்லா Facebookல வேலை இருக்கு. ஆமா, உன் ஐபேட் இருக்குல்ல? அது அப்பா எடுத்து போயிருக்காரு. நீ கொடு. So sad. சந்தியா, நான் உனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன், நீ அக்செப்ட் பண்ணு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஆன்லைன்ல இருக்காங்க? சூர்யா, கரிஷ்மா. ஓ, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சாட்ல தான் இருக்காங்களா? வீடியோ வீடியோ சாட்டிங் தான். ரொம்ப நேரமா உன் ஐ பேட்டை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காருப்பா. அது ஐ பேட் இல்ல, ஐபேட். தலு, ஐ பேட்டா, ஐபேடா? என்ன பண்ற? ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காரு, இதோ வந்துடுறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஐபேட் வேணும் கூட. எனக்கு 1 hour ஐபேட் தேவைப்படுது. இப்பதான் அப்பா வலையதளத்துள்ள மவுஸ் மேல ஏறி பிள்ளையார் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஏண்டா சரவணா, இந்த Facebook பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு இந்த வயசுல எதுக்குன்னு நினைக்கிற? இந்த காலத்துல அவன் SBIல அக்கௌண்ட் வச்சிருக்கானோ இல்லையோ, FBIல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். என் கிளாஸ்மேட் ஒருத்தன் கூடுவாஞ்சேரில இருந்து போன் பண்ணி, ராஜசேகர், உன் FB அக்கௌண்ட் பேர் என்னன்னு கேட்டான். நான் விவரம் பத்தாம, நமக்கு எங்கப்பா அவ்வளவு வசதி இருக்குது எப்படி போறதுக்குன்ட்ட. அவன் கடுமையா சிரிச்சு கலாச்சிட்டான். கடைசியா இன்னைக்கு மீனாட்சி சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் அவுட் டேட்டடா இருந்தா அப்டேட்டடா இருக்கிறேன். அமலாபாலு, அப்பாவுடைய ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டாப்பா. அமலாபாலா? சமந்தாவோ அப்பாவுடைய ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டா? சமந்தா சரவணா, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், அம்மாவுக்கு தெரியவானா? என்ன? ஸ்கூல் டைம்ல நமக்கு ஒரு பழைய டவ் இருந்தது, இப்பதான் அத ஆன்லைன்ல அலேக்கா புடிச்சிட்டேன்பா. Life is beautiful. Facebook is excellent. குடு குடு. இற மீனாட்சியோட சாட் பண்ணிட்டு இருக்கேன். குடு போ. குறா குறா குறா, சைன் ஆஃப் பண்ணிட்டு தரேன்.
என் சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் அக்கௌண்ட்ல சிலிமிஷம் பண்ணலாம்னா நோ நெவர். நம்ம இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. Create new account. நீ சூர்யானா, நான் கார்த்திடா. கார்த்திக் சிவகுமார். இமெயில் அக்கவுண்ட் கார்த்திக் சிவகுமார். Request. Add friend. கார்த்திக் சிவகுமார். யாரோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அக்செப்ட் பண்ணலாம். அது இனிமேல் தாண்டி இருக்கு இந்த சரவணனுடைய திருவிளையாடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில் அங்க இருப்பேன். நீ ஆட்கள்லாம் வர சொல்லிடு. டிராக்டர் ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம். நீ முதல்ல கொட்டேஷன் வாங்கிட்டியா? டெலிவரி உடனே வேணும்னு சொல்லிட்டியா? யோ, டெலிவரியா? நீ பேசினா இல்லையா அவங்ககிட்ட? நீ அவங்ககிட்ட சொல்லிடு, டெலிவரி உடனே இமீடியட்டாக வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிடு. சரி சரி, நான் ட்ரெயினில் ஏறிட்டு பேசுகிறேன். ஆ, நான் புறப்படவா? திரும்ப எப்போ வருவீங்க? ஒவ்வொரு சனி நேரம் வீட்டுக்கு வந்துடுவேன். போதுமா? வராதிங்க. என்னமா? இனிமே இங்க வராதீங்க. என்னாச்சு சௌந்தர்யா? கிராமத்திலேயே இருங்க. ஒரு வகையில அதுவும் சரிதான். நிலத்துல இருந்து ஒரு நிமிஷம் கண்ணு எடுத்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. அதுக்காக என் வாழ்க்கைய மொத்தமா தியாகம் பண்ண முடியாதுல. நான் சனி ஞாயிறு வர்றேன். வராதிங்க. எனக்கு இனிமே உங்களை பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏய், என்னமாச்சு? நல்லாதானே இருந்த? இப்பவும் நான் நல்லாதான் இருக்கேன். உன் பேச்சு சரியில்லையே. இப்பதான் சரியா பேசுறேன். ஏய், என்ன சொல்ல வர? உங்களுக்கு நான் வேண்டாம், எனக்கும் நீங்க வேண்டாம். நான் உன்னை குறை சொல்லி எதுவுமே பேசலையே. நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருவீங்க, மறந்துருவீங்க. மனசுக்குள்ளேயே எல்லா வலியும் பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருட்டுல அழுவீங்க. இல்லம்மா. இல்லங்க, நான் பேசணும். நான் உங்களை மாதிரி இல்ல. என்னால என்ன மன்னிக்க முடியல. உங்க முகத்தை பாக்குறப்பெல்லாம் ஒரு அப்பாவியோட வாழ்க்கைய ஆசை ஆசையா சேர்த்து வச்ச குழந்தைன்ற கனவை நான் வேரோட அழிச்சிட்டேன்னு வேதனையா இருக்குங்க. எனக்கு தண்டனை வேணும். சௌந்தர்யா, உலகத்துல குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்கலாம். வேணாம்டா, நம்மளுக்கு குழந்தையே வேணாம். எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. ப்ளீஸ் பேசாதீங்க. இதுதான் இப்ப நீங்க பேசினதான் வழி. நீங்க நல்லவர். என்னால நீங்க எங்க கஷ்டப்படணும்? இனி இங்க வராதீங்க, ஊர்லயே இருங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு தண்டனை. சரி, அப்ப மாசத்துக்கூட வரவா? வேண்டாம், எனக்கு உங்களை நிரந்தரமா பிரியணும். புரியல? நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. சௌந்தர்யா, என்ன தப்பா சொன்னேன்?
ஏன் கத்துறீங்க? நான் தப்பு பண்ணேன், எல்லாம் ஏன் தப்பு? நீங்க எதுக்கு இங்க வாரிசு இல்லாம இருக்கணும்? நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏய், என்னம்மா இது? ஊரு போற நேரத்துல போய் ரெண்டு நாள் நீ அப்படி பாத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்தோம். எனக்கு நகையில வச்சு பண உதவி எல்லாம் பண்ணே. அது என் கடமை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உதவி செஞ்ச. பணம் வந்ததும் திருப்பி தந்துருங்க, கடன் தீந்துரும். ஆனா என்னால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் எப்படி தீக்குறது? வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. இது பாருங்க, முதல்ல யோசிக்க கஷ்டமா இருக்கும், ஆனா நான் சொன்னதுதான் சரி. எனக்கு உங்க குழந்தைய பார்க்கணும், கொஞ்சணும். இனி என்ன பார்க்க வராதிங்க. வந்தீங்கன்னாலும் நான் பார்க்க மாட்டேன். பத்திரமா போங்க. உன்னை தவிர வேற யாரும் எனக்கு வேண்டாம். நீ பண்ணது தப்புடா. அவ Facebook-ல ஐடி கிரியேட் பண்ண நீ என்ன பண்ணிருக்கணும்? ஹோம் பேஜ்ல இருந்து அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துறணும். அத விட்டுட்டு அவ வோ மீனாச்சிடா. இதத்தான் நான் நேத்திக்கே சொன்னேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா நீ? யார் இவன், என்ன மாதிரி இருக்கான்? ஹலோ, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ கொலை செஞ்சிட்டேனே, கொலை செஞ்சிட்டேனேன்னு புலம்பி என்ன ஆகும்? இன்னொருத்தாண்டா கிடுக்கிறதுக்குன்னே கருப்பு கோட்டு. ரெண்டு பேரும் என்ன மாதிரி இருக்கானுங்க சரவணா? அவன் ஒரு இத்து போன பழைய ஐட்டம். என்ன மாதிரி இருக்கானுங்க? அவன் சொல்றான், நீ கேட்டுட்டு இருக்க. அவன் ஒரு அவுட்டட் ஆள்டா. அந்த காலத்து கிழவு மாதிரி பேசிட்டு இருப்பான். டே டு டே, மினிட் டு மினிட் அப்டேட்டா இருக்கிற நான் சொல்றேன் கேளு. டேடே நாதாரி, மனசுக்கு எதிரா அப்டேட்டடு அவுடேட்டட் எல்லாம் நீ கொஞ்சம் ஷட்டர சாத்திரியா. டோன்ட் மேக் மீ டு யூஸ் மை பேட் லாங்குவேஜ், அண்டர்ஸ்டாண்ட்? சரவணா, நீ படத்துல என்ன தப்பு? நேத்து வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தவ இன்னைக்கு வேலைக்கு போறா. சூர்யா நேவன ஒருத்த வரா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி கார்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறான். மெயில கூட தடவி தடவி பாக்குறவ, திடீர்னு ஃபேஸ்புக்ன்றா, ட்விட்டர்ன்றா, கடுப்பாகுமா இல்லையா? உனக்கு மனசுக்குள்ள லேசா சின்னதா ஒரு அரிப்பு, அவ்வளவுதான். அதை சரி பண்றதுக்கு நீ ஒரு வழிய தேடின, இதுல என்ன தப்புன்ன? ஆமா, உனக்கு மனசுக்குள்ள லேசா சின்னதா ஒரு அரிப்பு, அவ்வளவுதான். அதை சரி பண்றதுக்கு நீ ஒரு வழிய தேடின, இதுல என்ன தப்புன்ன? ஆமா.
இதுல என்ன தப்பு? சரவணா, நீ ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணது மட்டும் வெளியில தெரிஞ்சது, உலகமே உன்னை காரி துப்பும். நாங்க வாங்காத துப்பா, தொடஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். சொல்லிட்டேன் அவங்கிட்ட, போவீங்க போவீங்க. மீனாட்சி ரசிகர் மன்றக்காரங்கள்லாம் உன் போஸ்டரை கிழிப்பாங்க, உன் உருவ பொம்மையை எரிப்பாங்க. பரவாயில்லையா? உருவம் எரிப்பாங்களா? சரவணா, சரவின் தீவிர ரசிகர் பட்டாளம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் யாரும் ஒன்று அசைச்சிக்க முடியாது. நீ தேவையில்லாம மிரட்டுறவங்களாம் நினச்சி கவலைப்படாத. நீ யாரையாச்சும் கொலைய பண்ணா கூட நாயகன் படத்தில் வரா மாதிரி, நான் தான் கொன்னேன், மேனே மாறா மேனே மாறான்னு உனக்காக 1000 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே சொல்ற? உன் பவர் உனக்கு தெரியலடா. சும்மா கண்டவும் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு. சரவணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத யோசிச்சுப்பார். உருகி உருகி காதலிச்சு ஏங்கி ஏங்கி கல்யாணம் பண்ண ஓ மீனாட்சிடா, அவளை நீ சந்தேகப்படலாமா? இது அவளுக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவா? ஆமா, கஷ்டப்படுவா தான். நான் மீனாட்சியை சந்தேகப்படக்கூடாது. கரெக்ட் சரவணா. சரவணா, என்னடா நீ, ஒரே பால் அவுட் ஆயிட்ட, ரொம்ப வீக் பேட்ஸ்மேன்டா நீ. அவன் தேவையில்லாம சந்தேகம் அது எதுன்னு மனசை போட்டு குழப்பறான்டா. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ பண்றது சந்தேகம் கிடையாது. அப்புறம் என்னடா வார்னிங்? வார்னிங்கா யாருக்கு? மீனாட்சிக்கா? சரவணனுக்கு. சரோ, நீ மீனாட்சிக்கு வச்சிருக்கிறது ஒரு ஸ்மால் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா, லைஃப் லாங் நீ அவளை கண்ணை மூடிட்டு நம்ப போற. உன் மனசுல ஏற்பட்ட அரிப்புக்கும் ஒரு மருந்து கிடைக்க போகுது. இல்லன்னு வச்சுக்க, குரங்கு மாறி அத நீ சொரிஞ்சு சொரிஞ்சு ரணமாக்கி தினம் தினம் சாக போற. அவ்வளவுதான் சொல்லுவேன். குழப்பானே, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சரவணா, என்னதான் உரிமை இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் வாழ்க்கையில சில டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்திய ராணுவத்துக்கிட்ட 1000 ஆயுதங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வெடிக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தினமும் ஒரு நாட்டு மேல தூக்கி போட முடியுமா? நம்பணும், அது வெடிக்கும்னு நம்பணும். அம்மா வந்து சொல்லிதானே அப்பான்னு நம்புறோம். அத நம்பறதுக்கு நமக்கு டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு தேவைப்படலையே. அந்த மாதிரிதான் நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையே. சரவணா, நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன? இந்த செகண்ட்ல உன்னால மீனாட்சியோட உண்மையா சந்தோஷமா இருக்க முடியுதா? ஐயோ, மறுபடியும் குழப்பறானே. குழப்பமா இருக்குல்ல? ஆனா நீ வச்ச டெஸ்ட்ல மீனாட்சி பாஸ் ஆயிட்டா உன் குழப்பம் தீருமா? அப்படிதான் நினைக்கிறேன். தைரியமா ஒரு டெஸ்ட் பண்ண, அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ல சந்தோஷமா வாழ போறியா? இல்ல மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சாக போறியா? சரவணா, நான் சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அசிங்கப்பட்டான் வெள்ளக்கோட்டுக்காரன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதுக்கப்புறம் நீ கேட்கலனா ஃபியூச்சர்ல அழ போறது நீதான். முன்ன வெச்சிக்கறேன்டா. அவன் கடக்குறான்டா, விடு அவனும் ஒயிட் கோட்டும். சரவணா, நான் சொல்றது கேளு, எல்லாம் சரியாயிடும். அவனை ஃபேஸ்புக்கில் செக் பண்ண வேண்டியதுதான்.